வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கி வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதன் மூலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் சில ஸ்டெப்ஸ் ஃபர்தர் பாசிட்டிவான வழியில் எடுத்து வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை ரொம்ப நம்பிடுறோம். அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிராண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிராண்டை நம்புகிறோம். ஒரு உதாரணத்துக்கு அக்குமார்க் ஹனி அப்படின்னு போட்டிருந்தாலும் அதை நம்பிடுறோம். அதே மாதிரியே கோட் சூட் போட்டுட்டு பெரிய பில்டிங்காக இருந்தால் கட்டடம், பெரிய மருத்துவமனையாக இருந்தால் நம்பிடுறோம், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதே மாதிரியே வெளி விஷயங்களை வந்து நம்ம நம்பிடுறோம், ரொம்ப நம்பிடுறோம். ஆனால் அதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்புகள் தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருப்பணிகளாக நடக்கிறதுக்கு முன்னாடி, நீண்ட காலத்துக்கு முன்னாடி தேன் வந்து நான் வச்சுருப்பேன். சில மருத்துவ பயன்பாடுகள் மற்றும் வந்து சொந்த உபயோகத்திற்காக அடிக்கடி தேன் வாங்கி பயன்படுத்துறது உண்டு. அப்போது அந்த தேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வோதயா சங்கம் ஊர் பேர் போட்டு, அரசாங்க முத்திரை போட்டு, தயாரி அவங்க ஃபோன் நம்பரெல்லாம் போட்டு, எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா அக்மார் ஹனின்னு போட்டு பெரிய கொட்டை எழுத்தில் லேபிள்ஸ் போட்டு, ஊர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அதில் நிறைய பேர் அதில் இருப்பாங்க. 350 ரூபாய்க்கு ஒரு கிலோ, ஒரு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி பாட்டிலில் வச்சு அரசாங்க இதில் வச்சு தேன் அப்படின்னு விற்கிறாங்க. சரி, நான் அது சரி என்னதாக இருந்தாலும் ஒரு சங்கத்து மூலமாக கொடுக்குறாங்க, அரசாங்கத்து மூலமாக கொடுக்குறாங்க, அதனால வந்து அது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சது. அடுத்தது இதே மாதிரியே ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு அன்பர் வந்து தேன் வளர்ப்பு பற்றி வீடியோ போட்டு, தேன் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க தோட்டத்தில் வச்சு வளர்த்தி பாக்ஸில் போட்டு தனியாக கொடுக்குறாங்க. அதுவும் வந்து சரி, அதுவும் ஒன்று வாங்கி வச்சேன். நம்ம கோவில் திருப்பணி அந்த பிஸி ஷெட்யூலில் வந்து அந்த ரெண்டு பாட்டிலும் இருந்துச்சு. சரி, இருந்துட்டுருக்கு, 4 மாதம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ அதை எடுத்து பார்க்குறேன், இந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பெரிய மிகப்பெரிய சர்வோதயா சங்கம் அது இது நல்லா போட்டு முத்திரையை வச்சு சீல் வச்சுருக்கிற அந்த பாட்டில் எடுத்து பார்க்குறேன். அடி வண்டலில் அப்படியே சர்க்கரை ஆச்சுங்களா, தேன் சர்க்கரையாக மாறிக்கிற அதிசயத்தை நான் பார்த்தேன். ஒரு 6 மாதத்தில் பொறிப்பொறியாக சர்க்கரையாக மாறிடுச்சு. இதே ஒரு தனி மனிதர் தேன் வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் கொடுத்தாரு இல்லைங்களா, அது நல்லாயிருக்கு, அது சூப்பராக இருக்குது, எந்த வித மாறுபாடும் அடையவில்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறது சொல்லுங்கள், அரசாங்கத்துக்கிட்ட அப்ரூவல் வாங்கி அவ்வளவு தூரம் வெளிமயக்குகள் செஞ்சு ஏன் செய்கிறாங்கன்னா அது போலிங்கிறதுனால செஞ்சு விற்கிற மாதிரி இருக்குது. இப்போ சூழ்நிலை, உலக சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. உண்மையான விஷயத்திற்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை ஆச்சுங்களா. உண்மையான எஜுகேஷன், தி ரியல் எஜுகேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா செலவே கிடையாது, பெரிய அளவில் செலவே கிடையாது. ஆனால் இந்த போலித்தனமான கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா பயங்கர செலவு பண்ணணும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே உண்மையான இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது நீங்கள் சும்மா இருந்தால் இருந்து நம்மளுக்கு இருக்கிற இறைவனால் படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட உணவுகளை, இயற்கையான உணவுகளை கரெக்டாக வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இயல்பாகவே நம்ம உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். அந்த காலத்தில் வந்து முதுமக்கள் தாலியில் வைக்கிற அளவுக்கு 200 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த முதியோர்கள் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாருமே 100, 120 வரை கடந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் 95, 100வது வயதில் கூட கண் பார்வை தெளிவாக இருந்து போனவங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து 40 வயசு 30 வயசுலேயும் முடியாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிமயக்குகளை தான் நம்பிட்டு, தான் வந்து எவ்வளோதான் பலவீனம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விழிப்பு இல்லாமல் மக்கள் இருக்காங்க. ஒரு மாடு இருக்குது, மாடு விடுங்க, ஒரு நாய், நம்ம வீட்டில் ஒரு நாய் இருந்தது. நமக்கு ஒரு பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் ஏதாச்சும் ஒரு நாய்க்குட்டி கஷ்டப்படுற மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அது ஆண் நாய் பெண் நாய்னு பார்க்காம நான் பாட்டுக்கு முதல்ல கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவேன். நான் தூக்கிட்டு வந்துட்டால் அது ஒரு 2-3 முறை அந்த மாதிரி நடந்து 3 முறை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த பெண் நாய்க்குட்டிகளை தூக்கிட்டு வந்து அதை வளர்த்தி, அது வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா 7-8 குட்டி போட்டுரு, அது அந்த நாய் இருக்குதுங்கிறக்காக ஆண் நாய்கள் தொடர்ந்து ஏதோ உரம்பரைக்கு வர மாதிரி நேரியாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அது குட்டி போட்டிருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்க்குட்டியை வந்து நான் போய் எடுத்தால் ஒன்றும் பண்ணாது, அதே வெளியாட்களோ தெரியாதவங்களோ வந்து எடுத்தால் ஒர்றன்னு கடிக்கிறக்கு போகும்.
ஒரு நாய்க்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு கிடையாது ஆச்சுங்களா. அந்த நாய்கிட்ட போயிட்டு, நான் வந்து மிகப்பெரிய சர்வோதய சங்கம், நான் வந்து அக்குமாருக்கு ஹனி வச்சுருக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொன்னால் அப்பவும் அதுக்கு அடித்து வச்சிடும். அதுக்கு கரெக்டாக இருந்தால், அதுக்கு தெளிவாக இருந்தால், அதுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அது சாப்பிடு பண்ணு எல்லாம் பண்ணும் ஆச்சுங்களா. அதே எந்த ஒரு வெளிமயக்கங்களையும் அது மயங்காது. நாய் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. வெளிமயக்கில் உணவு பொறுத்த வரைக்கும், தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறது பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பாது. ரொம்ப பழக்கம் இருந்தால் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்பும். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் ஒரு மருத்துவச்சி அப்படின்னு அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க, மருத்துவர்னு இருந்தால் அந்த ஊரில் இருப்பாங்க, வைத்தியர்னு இருப்பாங்க. அப்போது ஏதாச்சும் சின்ன வாத பித்த கபம் இவ்வளோதான் நோய், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தகுந்தாற் போல் சில இயற்கை மருத்துவத்தை கொடுத்து எளிமையான முறையில் எல்லாமே சரி. செலவே கிடையாது மருத்துவத்துக்குங்கிற செலவே கிடையாது. அதே மாதிரி கல்வி, கல்வின்னு பார்த்தீங்கன்னா தனி மனிதன் தான் கல்வி கொடுப்பாங்க ஆச்சுங்களா. தனி மனிதன் தான், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் வந்து, அது எப்போ வரைக்கும் இருந்ததுன்னா வெள்ளைக்காரர்காரர்கள் ஆட்சி காலத்தில் கூட அப்படி தான் இருந்துச்சுங்க. எங்களுடைய ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன், தாத்தா வந்து விவசாய கம்யூனிட்டிங்கிறனால விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 வயசு 8 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெற்றவர்கள் நிலம் இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்னுடைய பையனை நீங்கள் வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்த்துங்கன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. குருகுலமாட்டேன், குருகுலங்கிறது எங்கேயோ வாகாசத்தில் இல்லை. இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு குருகுலங்கிறது விவசாயத்தை சிறப்பாக அந்த ஊரில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பையன் வந்து வளர்ந்து கொஞ்ச நாள் ஆனோடனே உடல் ஒரு 14 வயசுல 7-14 வயசுக்குள்ளே எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் போய் அவங்களோட தோட்டத்துலேயோ அல்லது வேறு வேறு தோட்ட நிர்வாகம் அப்படிங்கிறதுல போயிடுவாங்க. இதே மாதிரி தான் இந்த சிலை வடிப்பது முதல் கொண்டு எல்லா தொழில்களுமே அந்த அந்த இதில் சிறந்து விளங்குற ஒரு தனி மனிதருக்கையில் கொண்டு போய் விட்டால் அவங்க கற்றுக்கிட்டு மேலே வந்துடுவாங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டிடியூஷன் போட்டு பேர் வச்சு அந்த அப்ரூவல் இந்த அப்ரூவல் எல்லாமே பண்ணி முடிச்சு கடைசியில் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் இந்த சர்க்கரை கட்டியிருக்கிற அந்த பாகு மாதிரி ஆயிடுது ஆச்சுங்களா. ஏன் யோசிச்சு பாருங்க, நம்ம வெள்ளை சர்க்கரைங்கிறதே விஷம், அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்ட்டு. அப்போது வெள்ளை சர்க்கரைங்கிறது விஷம், அது சேர்த்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து தேன் சேர்த்திக்கலாம் இல்லை இயற்கை அப்படி தானே, இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கரும்பு சர்க்கரை, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு நம்ம போகும்போது ஆப்வியஸ்லி தேன் அப்படிங்கிற விஷயம் வரும். அந்த தேனில் போய் வாங்கிட்டு வரும்போது அவன் கரும்பு சக்கரை வெள்ளை சர்க்கரையை காய்ச்சி பாகு பண்ணி டப்பாவில் ஊற்றி கொடுக்குறேன். அப்போ நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டான்றது அதுக்கு போனோம். ஆனால் திரும்பவும் நமக்கு வெள்ளை சர்க்கரையை வேறு விதத்தில் நம்மக்கிட்ட திணிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்போ அது பார்க்கும்போது நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவாயிட்டு தேனி பெட்டி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்மளே தேனி வளர்த்தலாம், நம்மளே தேன் வளர்த்துவோம் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு இந்த போன வாரங்களில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்களே, அது எப்படி வளரும்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் இப்போ நம்மளுடைய சிவாலயத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தேன் பொட்டி வாங்கி வச்சுருக்கு. அது அந்த மாதிரி தான், நமக்கு என்ன தேவை இருந்தாலும் நம்முடைய சுய தெளிவான பார்வையில் சரி தவறுன்னு பார்த்துட்டு வேணுமா வேண்டாமா நம்பலாமா வேண்டாமா ஆச்சுங்களா. எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நம்ப வேண்டியதில்லை, கார்பரேட் கம்பெனிகளையும் நம்ப வேண்டியதில்லை, சங்கங்களையும் நம்ப வேண்டியதில்லை, அரசியல் கட்சிகளையும் நம்ப வேண்டியதில்லை, மருத்துவர் மனைகளையும் நம்ப வேண்டியதில்லை, கல்விக்கூடங்களையும் நம்ப வேண்டியதில்லை, எதையுமே நம்ப வேண்டியதில்லை. உங்களுக்கு கரெக்டாக படுதா? உங்களுக்கு யாரும் உங்களுக்கு வந்து இறைவன் அறிவு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு வந்து தெளிவு கொடுத்துருக்குறாரு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் அந்த பாதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க மூலமாக மட்டும் ஒன்று ஒன்று பண்ணும்போது பெரிய தவறுகள் வர்றதில்லை. ஒரு அரிசி பருப்பு வாங்கிறது கூட அதை யார் விளைவிக்கிறாங்களோ விவசாயிகளே அதை மதிப்பு கூட்டி விவசாயிகளே அதை விற்கிறக்கு முயற்சி பண்ணுறாங்க. இயற்கை முறை இயற்கை அப்படின்னு எத்தனையோ யூடியூப் சேனலில் கூட இருக்குது, அவங்களே பொருள் விற்பனைக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம பார்த்து சரி நமக்கு வீட்டில் என்ன ஒரு ரெண்டு சிப்பு அரிசி எடுத்துட்டா அது 6 மாதம் 1 வருஷத்துக்கு தாட்டும். அப்போது அந்த 2 சிப்பு அரிசி வந்து ஒரு விவசாயிகிட்டேருந்து நேரடியாக நம்ம வந்து அவரே வந்து மதிப்பு கூட்டி அவிச்சு எல்லாமே அரிசியை பண்ணி கொடுக்குற இடத்துல வாங்கும்போது அவருக்கும் ஒரு கஸ்டமர் கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம வாங்கின மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நேரடியாக தெரியாத எதுலேயும் இறங்கி ரிஸ்க் எடுக்காதீங்க. யாரையும் நம்பினா ஏமாற்றம் தான் ஆச்சுங்களா. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈசன் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்காகவே இருக்கிறான் ஆச்சுங்களா. அப்போ பாடத்தை கற்றுக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை பூரா பாடம் தான். ஏன்னா வெளி உலகத்தில் அதுதான் நடந்துட்டுருக்கு, எதை நம்பி போனாலும் அங்கே பாடங்கள் தான் இருக்குது ரெடியாக. அதனால் தனி மனிதனால் மட்டுமே நம்முடைய சமுதாயத்தில் நன்மை வரும். தனி மனிதன்
ஒரு ஆன்மீகமாகட்டும், ஒரு கல்வியாகட்டும், ஒரு மருத்துவமாகட்டும், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தனி மனிதரை நீங்கள் கண்டுகொண்டு அந்த தனி மனிதர்கள் மூலமாகவே உங்களுடைய தீர்வுகளை எடுத்துகிட்டு போகணும். இந்த பக்கம் ஒரு தனி மனிதன் இருக்கான், இந்த பக்கம் மிகப்பெரிய சங்கம், அப்ரூவல்ஸ் எல்லாமே இருக்குது ஆச்சுங்களா, பிராண்டட் அப்படியெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் தனி மனிதன் தன்னுடைய முயற்சியினால் ஒரு 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 உழைப்பினால் ஒரு பொருளை செஞ்சு கொடுக்குறான். நம்ம இப்போ எல்லாம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டால் நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலாக நம்மளே அதை ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே பிராண்டு அது இதுன்னு போகும்போது ஒரு மயக்கத்தில் சிக்கிக்குவோம், கடைசியில் வந்து சக்கரப்பாவை தேன் நினச்சி குடிச்சுட்டு இருக்கிற நிலமை வந்துடும் ஆச்சுங்களா. அன்பான சகோதரர்களே, எவ்வளோ பெரிய வெளி உலகங்கள் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்களை நம்ம முன்னாடி விதைச்சிட்டு இருக்கு பாருங்கள், எதையுமே நம்பருக்கு இல்லை சரிங்களா. புரிஞ்சுக்கோங்க, சுயத்தில் மாடே தான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பாங்கிற மாதிரி, மாடு கூட அதுக்கு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா பழக்கமானவங்க தான் அதோட மடியை தொடுறக்கோ கண்ணுக்குட்டி பிடிக்கிறக்கோ விடும். நான் வந்து மிகப்பெரிய மருத்துவர், நான் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு மாட்டு மருத்துவரே வந்து பிடிச்சாலும் எட்டி தான் உதைக்கும் ஆச்சுங்களா, வரமாட்டாங்க அவங்கள கிட்ட கூட. அந்த மாதிரி அந்த அளவுக்குமான ஐந்தறிவு ஜீவன்களுக்கு இருக்கிற அறிவை முதல் நம்ம வச்சுப்போம், அதுக்கப்புறம் அந்த அறிவை விருத்தி பண்ணுவோம். முதல்ல அஞ்சறிவு ஜீவனுக்கு இருக்கிற அளவுக்கு கூட நம்மளை நம்ம வந்து தெளிவில்லாமல் வெறும் பிராண்டேடு அது இதுன்னு சொல்லிட்டு மயங்கிட்டு போயிட்டு இருந்தா, கல்வி முறையில் எத்தனை கோடி கொட்டினாலும் அதை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே போடுறக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, திருப்தியே இல்லை. மா வருஷம் 15,000 கட்டி சேர்த்துற ஸ்கூல் இருக்குது, 50,000 கட்டி சேர்த்துற ஸ்கூல் இருக்குது, 1,000,000 கட்டி சேர்த்துற ஸ்கூல் இருக்குது. அது வந்து பார்த்திங்க பெண்கள் தான் உஷாராகணும், வெளி உலக மயக்கத்தில் ஓவராக இருக்காங்க அவங்க ஆச்சுங்களா. அப்போ ஆண்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னா புரிய வச்சு உங்கள் அமைதி தேடிக்க வேண்டியதான். மருத்துவமும் இப்படி தான் இருக்குது சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இந்த வணிக மருத்துவத்துக்குள்ளே போய் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி அதுக்கப்புறம் எங்களுக்கு அது செட் ஆகலைன்ட்டு ஹோமியோபதிக்கு வந்துட்டோம், எனக்கு அது செட் ஆகலைன்ட்டு ஆயுர்வேதிக்கு வந்துட்டோம், எனக்கு அது செட் ஆகலைன்ட்டு சித்த மருத்துவத்துக்கு வந்துட்டோம், அது எனக்கு அது செட் ஆகலைன்ட்டு இயற்கை வாழ்வியலுக்கு வந்துட்டோம், ஹீலர் பாஸ்கர் சொன்னதை கேட்டு வந்துட்டோம், குரு வேதாத்ரி மகரிஷி கேட்டு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் அடிபட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து விலகி தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பெரும்பான்மை சமூகம் அதில் போய் சிக்கிட்டு இருக்கு. உஷாராக இருந்துக்கோங்க, எதையும் பெருசாக நம்ப வேண்டியதில்லை. உங்கள் சுயத்தில் உங்கள் தெளிவில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வெளி உலகத்தை நம்பிட்டீங்கன்னா ஏமாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. உங்களுக்கு தெரியாத எதுலையும் ரிஸ்க் எடுக்காதீங்க. வாழ்க வளமுடன்.